சென்ற வீடியோவில் மாந்தி கிரகம் நின்ற 12 ராசி லக்னங்களுக்கான பொது பலன்களை மட்டும் பார்த்தீர்கள். இப்பொழுது தனித்தனியாக ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் நீங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். முதலில் மேச ராசி லக்னக்காரர்களுக்கு பொதுவாகவே இவர்களுக்கு 3, 6, 11 என்ற இடங்கள் எல்லா ராசி லக்னங்களுக்கும் போல இவர்களுக்கும் சிறப்பாகும். அதே அந்த 3, 6, 11 இடத்தில் நிற்கும் மாந்தி மேலும் சிறப்பாக செயல்படக்கூடிய யோகம் என்னவென்றால், 3 இடம் மிதுனமாக இருக்கிறது. அப்போது மிதுனம் என்ற ராசியில் மாந்தி கிரகம் நின்று அங்கே லக்னாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிசம் எடுத்தாலும், அதேபோல் பாக்யாதிபதியான குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நின்றாலும் மிக நல்ல பலன்களை இந்த 3 இடம் அளிக்கும். இதன் பலன் என்னென்னா, எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் இல்லாமல் போனால் கோல் அடிச்சுட்டு வர்றது. அதே போல் முயற்சியில் என்றைக்கும் தளர்றதே இல்லை. அதே போல் இளையவங்க உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டில் இருக்கிறது. அதே போல் அவங்களால் சில பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்து பிரயாணங்கள் மூலம் நல்ல பலன்களை அடைகிறது. தகப்பனாருடைய சகாயம் எப்போவுமே கடைசி வரைக்கும் இருக்கிறது, இல்லைனா தகப்பனாருக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் சகாயம் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதே போல் தர்ம காரியங்கள், கோயில் குளம் போகிறது வர்றது, பிரயாணம் எல்லாமே அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான இந்த 3 இடம் மிதுனத்தில் அமரும். நான் சொன்ன மேற்கொண்டு சொன்ன 2 நட்சத்திரங்களில் மாந்தியிருந்தால், ஒன்று மிருகசீரிசம், இன்னொன்று புனர்பூசம். ஓகேங்களா? இது 3, 6, 11 மூணாம் இடத்தை பற்றி சொல்லிட்டோம். அடுத்து இதே மேசராசி லக்னக்காரர்களுக்கு 6 இடம் என்று அமைகிற இடம் கன்னியாகிறது. அப்போ கன்னி ராசியாக வரும்பொழுது அந்த இடத்தில் நிற்கும் மாந்தி உத்தரம் நட்சத்திரத்தில் நின்றாலும் நல்ல பலனே. அஸ்தம், ஏனென்றால் உத்தர நட்சத்திரத்தில் நின்றால் உத்தரம் 5 இடமான பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் நிற்பதால் அந்த பூர்வ புண்ணிய அதிபதி கால் வாங்கியிருப்பது மிக சிறப்பு. நீங்கள் யோசிக்காத சில நல்ல விஷயங்கள்லாம், நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பலன். அதே போல் அஸ்தம் என்றால் அது வந்து மேஷ லக்ன ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதி சந்திரன் நட்சத்திரமாகிறது. அப்போ வீடு வாசல் வாகனம் போக்குவரத்து அமைகிறது, எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் போட்டு செஞ்சு முடிக்கிறது, அப்புறம் வந்து எல்லா வகையிலையும் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது, அம்மாவுக்குடைய உடல்நலத்தை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் எடுத்த மாந்தி 6 இடத்தில் சிறப்பான பலன்களை செய்வார். இதே சித்திரை நட்சத்திரத்தில் அதே கன்னியில் இருப்பார். அது ஒரு 2 பாதம் அந்த இடத்துல மாந்தி கிரகம் அந்த நட்சத்திரத்தை எடுத்திருந்தால், அதாவது சித்திரை வந்து செவ்வாய் நட்சத்திரம், அது மேஷராசி லக்னக்காரங்களுக்கு அதிபதியான கிரகம். அதனால் தன் அதிபதியே அந்த நட்சத்திரத்தை எடுத்து 6 இடத்தில் இருப்பதால் எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயிக்கிறது. அப்புறம் வந்து உங்கள் காம்படேட்டர் தொழிலில் உங்கள் காம்படேட்டர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம், நானும் மோதுறேன் நீயும் மோதுறேன்ற மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கி ஒரு காம்படேட்டரை உருவாக்கி அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த 6 இடத்து மாந்தி, அதிலும் போர்கிரகமான சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஆக மொத்தம் கன்னியில் உத்தரம், அஸ்தம், சித்திரை மூன்றுமே சுப பலன்களை தருவதாக இருக்கிறது. இதில் மிக அதிகமான சுப பலன்களை தருவது சித்திரை நட்சத்திரமாக இருக்கிறது. ஏன்னால் லக்னாதிபதியுடைய செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால நீங்கள் விரும்பிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த 6 இடத்தில் அமர்ந்து மாந்தி இந்தந்த நட்சத்திரங்களில் இந்த மேசராசி லக்னக்காரங்களுக்கு பலன்களை செய்வார். சரி, அடுத்து 3 சொல்லிட்டேன், 6 சொல்லிட்டேன், 11 இடம். இப்போ 11 இடம்ன்ற போது அந்த இடம் கும்பம் ஆகிறது. மேசராசி லக்னக்காரர்களுக்கு 11 இடம் கும்பம் ஆகிறது. அப்போ 11 இடம்ன்றது லாபஸ்தானம், அது மிகப்பெரிய உபஜயஸ்தானம், வெற்றிஸ்தானம். அந்த இடத்துல மாந்தி அமரும் பொழுது குறிப்பாக அங்கே அபிட்டம் நட்சத்திரத்தில் முதல்ல பயணிப்பார். அபிட்டம் நட்சத்திரம் வந்து லக்னாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த வெற்றி நீங்கள் நிர்ணயித்த வெற்றியாக இருக்கும். அதாவது எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அது நீங்கள் ஸ்கெட்சு போட்டு முடிக்கிற வேலையாக இருக்கும். நீங்கள் பார்த்து திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடியே நடக்கிறதுக்கு இந்த மாந்தி கிரகம் அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பத்தில் நின்றால் அந்த பலன் ஏற்படும். அதே போல் பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்டம் சதயம் வந்து சம பலன் தான், பெரிய அளவில் இல்லை, 11 நிற்கிறாங்கன்றது அளவில் பலன், மற்றபடி சதயத்துக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் போராட்டாதி நட்சத்திரத்தில் பாக்யாதிபதி குருவின் நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால இந்த மாந்தி உங்களுக்கு நிறைய பாக்கியங்களையும் லாபங்களையும் எதிர்பாராத வெளிநாட்டு
லாபங்களையும் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலையும் அதே போல் நிறைய அதாவது பொதுஜன தொடர்பையும் உங்களுடைய நிறுவனம் புகழ் பெறுவதையும் நீங்கள் செய்யும் வேலையாக இருக்கட்டும் கூட நீங்கள் ஒரு ஒர்க்கராக இருந்தால் கூட அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி உங்கள் வேலைக்குன்னு ஒரு புகழ் இதெல்லாமே அந்த 11 இடம்ங்கிற அந்த கும்பத்தில் மாந்தி அமரும் பொழுது அந்த பூரட்டாதியில் அமரும் பொழுது குருவின் நட்சத்திரத்தில் உங்களுக்கு மிக சிறப்பான பல. இப்போது மேச ராசி மேச லக்னக்காரங்களுக்கு அது 1 இடமாக வருது. அப்போ இந்த 1 இடம் என்கின்ற லக்னத்திலேயோ ராசியிலையோ அமரும் பொழுது இந்த மாந்தி கிரகம் அஸ்வினி பரணி அதில் அமர்வார். இது அமரும்போது இது ரெண்டு நட்சத்திரமே ராசிக்கு சுப பலனை தராது, அதே போல் மிதமான பலனை தரும். அதே போல் கிருத்திகை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது மேசத்தில், அது ஒரு பாதம் மட்டும். அந்த ஒரு பாதத்தில் மாந்தி நிற்கும் பொழுது 5 இடமான சூரியனின் நட்சத்திரமாக பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரமாக வரும் பொழுது இவர்களுக்கு மிக நல்ல பலனை தரும். அதே போல் இந்த இடத்தில் 5 இடமான சூரியன் பலன் எடுப்பதால் புத்தி பூர்வ புண்ணியம் புத்ரம் இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கும். அதே மாதிரி சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுத்து தன் வாழ்க்கையை தானே நிலைநாட்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த 1 இடத்தில் மாந்தி நின்ற ஜாதக அன்பர்கள் பெறுவார்கள். அதே போல் அஸ்வினி பரணியில் நின்றவங்க வந்து சம பலன் அப்படின்னா அதில் பரிகாரங்கள் இருக்கும், மற்ற ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு நல்ல கிரகங்கள் பார்த்து சேர்க்கை இருந்தால் அதை வச்சு அவங்களுக்கு சில தீர்வுகளை காணலாம். அது சுய ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது என்ன சொன்னோம், 2, 4, 5, 7, 8, 9, 10, 12 இந்த இடங்களெல்லாம் சாதகம் இல்லாத பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜாதக ரீதியாக அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய மேசராசி லக்னக்காரர்களுக்கு அப்படியே அந்த இடத்தில் அமர்ந்து விட்டால் அதுக்காக யோகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன மாற்று வழி என்று பார்த்தால், அந்த முதலில் 2 இடம்னு எடுத்துக்குவோம். நம்ம துருஸ்தானம்னு சொல்கிறது எல்லாமே 2, 4, 5, 7, 8, 9, 10, 12 அப்போ முதல்ல 2 இடத்தை எடுத்துக்குவோம். இப்போ 2 இடம்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபம், அதாவது அது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு வருது. அந்த ரிஷபத்தில் மாந்தி அமர்ந்து இங்கே வந்து ரோகிணிங்கிற நட்சத்திரம், அதை கிருத்திகை முதல்ல வரும் அது வேண்டாம் விட்டுருங்க, ரோகிணியை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய 4 இடமான சந்திரனின் நட்சத்திரமான சுகாதிபதி நட்சத்திரமாக வருது. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரம்ங்கிறது சந்திரன் அந்த இடத்துல உச்சமடைகிறார். அதனால் அங்கே நிற்கிற மாந்தி உங்களுக்கு குடும்பத்துக்கான தேவைகளையும் குடும்பத்துக்கு வேண்டிய வீட்டு வசதிகளையும் தங்குமிடம் இடம் வாகனம் மற்ற வசதிகளையும் இந்த மாந்தி உங்களுக்கு முழுமையாக இல்லாவிட்டாலும் 70% உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரோகிணியில் இருக்கும்போது செய்வார். அதே போல் ரோகிணிக்கு அப்புறம் வந்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் வரும். அந்த மிருகசீரிசமும் அவ்வளோ பலனை அளிக்காது, ஏனென்றால் அந்த சுக்கிரன் வீட்டுக்கு அந்த மாரகஸ்தானம் பெறுவதனால் சுக்கிரன் மாரகஸ்தானம் பெறுவதனால் அந்த ரோகிணியில் மட்டுமே இந்த 2 இடம் நல்ல பலன்களை அளிக்கும். மித்த 2 நட்சத்திரங்கள் வந்து பலனே இல்லை அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெமிடி பரிகாரம்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக இருக்கும். பார்க்குற கிரகம் சேர்ற கிரகத்தை வச்சு அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போது இந்த மேசராசிக்கு இப்போ 4 இடம் என்ன செய்யும், சரி 2 பார்த்தோம், 4 இடத்துல இருந்துட்டால் என்ன, அதுக்கு சம பலனா இல்லை சுப பலனா இல்லை சாதகமற்ற பலனான்னு நம்ம பார்க்குறோம். சரி 4 இடம் கடகம். இப்போ கடகம்னு பார்க்கும்போது அந்த இடத்துல புனர்பூச நட்சத்திரம் இந்த மாந்தி கிரகத்துக்கு சிறப்பான நட்சத்திரமாக வருகிறது. காரணம் மேசலக்ன ராசிக்காரர்களுக்கு 9 இடமான குருவின் நட்சத்திரத்தை எடுத்து 4 இடத்தில் நிற்கும் மாந்தி கிரகம் நல்ல வீடு வாசல் பாக்கியங்களையும் அதே போல் தகப்பனாருக்கு தாயாருக்கும் நல்ல சுக சௌகரியங்களை ஏற்படுத்தி தருபவராகவும் மேலும் பட்டம் வாங்குவதில் எந்த தடையும் இல்லாமல் நல்ல முறையில் படித்து முடித்து அதற்கான வேலைகளையும் உத்தியோகத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கிரகமாகவும் மாந்தி அங்கே அமர்கிறார். அந்த புனர்பூசம் 1 நட்சத்திரம் மட்டும்தான் கடகத்தில் ரொம்ப நற்பலன்களை கொடுக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து பூசம் ஆயிலியம் அதுக்கு பின்னாடி வர நட்சத்திரங்கள் வந்து சம பலனை கொடுக்கும், ஆனால் பெரிய அதுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் கிரக பலம் இருக்கணும், சுபகிரகம் பார்க்கணும். பல ஆய்வுகளில் தான் அந்த மீதி நட்சத்திரங்களில் 4 இடத்துல என்ன செய்வான்றதை நம்ம முடிவு பண்ண முடியும். நான் சொல்கிறது இப்போ மேசராசி லக்னக்காரங்களுக்கு இந்த துர்ஸ்தானங்களில் நிற்கும் போதும் என்ன நல்ல பலன் தருவார் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ விளக்கமாக சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 5 இடம். இந்த 5 இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா
சிம்மமாக வருது. அந்த இடம் புத்திரஸ்தானம், பூர்வபணிஸ்தானம், புத்திஸ்தானம்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஐந்தில் மாந்தி நிற்கும்போது மனக்குழப்பம், தெளிவில்லாத ஒரு முடிவுகள், அப்புறம் வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அழிவு, இதெல்லாம் நம்ம பொதுப்படனில் சொல்லியிருக்கோம். அப்போ அதெல்லாம் எப்போ அந்த ஐந்தாம் இடத்தில் நிற்கும்போது நீங்கும் அப்படின்னா, அந்த ஐந்துக்குடைய சூரியனாகிய உத்தர நட்சத்திரத்தில் நிற்கும்போது, ஐந்துக்குடைய அதிபதி சூரியனின் நட்சத்திரமாகிய உத்தரம் அப்படிங்கிற ஒன்னாங்காலில் ஒன்றாவது பாதத்தில் நிற்கும் பொழுது இந்த மாந்தி கிரகம் உங்களுக்கு மேற்சொன்ன கெடுபலன்களை குறைத்து நட்பலன்களையே விளைவிப்பார். குழந்தை பிறக்கும், புத்தி நல்லா வேலை செய்யும், அதேபோல் பூர்வ புண்ணியத்தில் சிக்கல் இருந்தால் கூட அது விலகும். இதெல்லாமே அந்த சூரியனின் நட்சத்திரமான உத்தரத்தில் நிற்கும் பொழுது மாந்தி இந்த பலன்களை செய்வார். சரி, அடுத்து ஏழாம் இடம். இதுவும் நாம் பொதுப்படன் சொன்னபடி சுமாரான இடம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த ஏழாம் இடம் வந்து துலாம் ராசியாக வந்து அந்த இடத்துல வந்து மாந்தி அமரும் பொழுது முதல்ல சித்திரை மூணு நாலு பாதத்துக்கு வருவார். ஸோ சித்திரை மூணு நாலு பாதம் நான் ஏற்கனவே சொன்னபடி லக்னாதிபதி மேச லக்னத்துக்கு அதிபதியே செவ்வாய், அதனால் செவ்வாய் நட்சத்திரம். அதனால் நீங்கள் விரும்பிய மனைவி, நீங்கள் விரும்பிய பங்குதாரர், நீங்கள் விரும்பியபடி தொழிலமைப்பு, சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல அட்ராக்ஷன், நாலு பேர் பார்த்தா உங்களை வணக்கம் சொல்கிற அளவுக்கு இருக்கிறது, இதெல்லாமே இந்த மாந்தி ஏழில் நின்றாலும் இந்த சித்திரை என்ற நட்சத்திர காலை நிற்கும் பொழுது நட்பலன்களையே அளிக்கிறார். அதே போல் விசாகம் அடுத்து வரும். சித்திரை சுவாதியை விட்டுருவோம், ஏன்னா அது ராகுவின் நட்சத்திரம், அது நம்ம பெரிய சிலாக்கியமாக சொல்லலை. விசாக நட்சத்திரம் வரும்போது இந்த விசாக நட்சத்திரமும் உங்கள் சாதகமற்ற பலனை சாதகமாக்கி தருவதற்கு பாக்யாதிபதியான குருவின் நட்சத்திரம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. அதனால் இந்த பாக்யாதிபதி குரு உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை மனைவி வழியிலோ, நண்பர்கள் வழியிலேயோ, இல்லை உங்களுடைய கூட்டு பங்குதாரர்கள் வழியிலேயோ, அதேபோல் சொசைட்டி மூலமாக, சமூகத்தின் மூலமாகவோ உங்களுக்கு இந்த பாக்கியங்களை இந்த விசாக நட்சத்திரம் நிற்கும் மாந்தி செய்வார். அதனால் இதையும் உங்கள் ஜாதகத்தில் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். விசாகத்தில் அங்கே ஏழாம் இடம் மாந்தி இருந்தால் நல்ல மனைவி, நல்ல மக்கள், எல்லா வகையிலும் நல்ல நட்புகள், தொழிலமைப்பு, மற்றபடி வசதி வாய்ப்புகள் எல்லாமே அந்த விசாகத்தில் இருந்தால் கைகூடும், இது உறுதி. அடுத்து எட்டாம் இடம். இந்த இதே மேசராசி லக்னக்காரங்களுக்கு எட்டாம் இடம் என்பது விருச்சிகமாக வருகிறது. அப்போ விருச்சிகம்ங்கிற எட்டாம் இடத்துக்கு நிற்கும்போது மாந்தி அங்கே முதல்ல இங்கே பேலன்ஸ் விட்டு போன விசாகம் நாலாம் பாதத்துக்கு வருவார். அப்போ நாலாம் பாதத்துக்கு வரும்போது அந்த இடத்துல என்னென்னா குருவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த அந்த விசாகம் நாலில் நிற்கிற அந்த மாந்தி மட்டும் எந்த விதமான பெருங்கொண்ட கடன், அப்புறம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதில் எல்லாத்தையும் ஏற்படுத்தினா கூட அதில் கடைசியாக இந்த ஜாதகர் ஜெயிக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுருவார். பம்பு வழக்கு, ஏதாவது பஞ்சாயத்து, இதெல்லாமே தீர்த்து வைக்கக்கூடியது மாந்தி விசாகத்தில் இருக்கும்போது மட்டுமே. அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த நட்சத்திரமும் அனுஷம் கேட்டையெல்லாம் உங்களுக்கு பாதக ஸ்தானாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால அந்த நட்சத்திரங்கள் மாந்திக்கு அவ்வளோ சிறப்பில்லை. அந்த விசாகமான இருந்தால் மட்டும் ஓகே. ஆனால் அதுக்காக அந்த நட்சத்திரத்தில் இருந்த மாந்திங்கிறதுனால நமக்கு அப்படியே இது இதாகிடும்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு நான் சுபகிரக பார்வை சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் பலமெல்லாம் சேர்ந்ததுன்னா அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் சுயஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகேங்களா. அடுத்து ஒன்பதாம் இடம். இதுவும் நாம் சமபலனே சொல்லியிருக்கிறோம், சுமாரான பலன் சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ஒன்பதாம் இடம் மேசராசி மேசலக்கணக்காரங்களுக்கு தனுசாக வருது, அது வந்து குருவோட வீடாக வருது. ஸோ பாக்கியஸ்தானம் என்ற அந்த குரு அந்த இடத்தில் மாந்தி அமரும் பொழுது உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் உட்காருவார். அதாவது முதல்ல மூலம் பூராடம், இது ரெண்டும் அவ்வளோ சிலாக்கியம் இல்லை மேசராசிக்கு மேசலக்கணத்துக்கு. ஆனால் உத்திராடம்ங்கிறது அங்கே ஒரு பாதம் வரும், ஒன்றாம் பாதம். அந்த உத்திராடம் ஒன்றில் நிற்கும் பொழுது அவன் பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரமாக சூரியனின் நட்சத்திரத்தை எடுத்து குழந்தைகளால் பாக்கியமும், குழந்தைகள் பிறந்த பிறகு, அதுவரை யோகம் இல்லாவிட்டாலும் குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்கள் வளர வளர இந்த ஜாதகர் இந்த மேசராசி மேசலக்னக்காரருக்கு மேலும் கொண்ட பெருங்கொண்ட வளர்ச்சிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மீதி ரெண்டு நட்சத்திரங்கள் பார்வை சேர்க்கை, மற்றபடி அந்த ஜாதக அமைப்பை பொறுத்து அவர்கள் சுயஜாதகத்தின் பலத்தை வைத்து தான் மீதி ரெண்டு நட்சத்திரங்களும் பலன் செய்யும். ஆனால் சுற்றாடத்தில் நிற்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு ரெமெடி இருக்குது, சின்னன்னு சொல்ல முடியாது, பெரிய ரெமெடி இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பத்தாம் இடம். இந்த இடம் தொழில்ஸ்தானம், இது மகரம் என்று வருகிறது மேசராசி லக்னக்காரர்களுக்கு. இந்த பத்தாம் இடம் மகரமாக வரும்பொழுது அந்த இடத்தின் அதிபதியே சனியாகிறான். அப்போது அந்த இடத்துல சனியோட வீட்டில் போய் உத்திராடம் ஒரு கால் உள்ள நுழையுது. அப்போ அது பகை நட்சத்திரமாகுது. அப்போ உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் அங்கே வரும்போது அந்த மூணு பாதங்களில்
ஐந்துக்குடைய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அந்த இடம் சனிபீடாக இருக்கிறனால ஒரு 50% நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய, அதாவது என்னென்னா தொழில் ரீதியாக, தொழில் வளர்ச்சி, தொழில் பங்குதாரர்கள், தொழில் பல தொழில் புரிகிறது, அப்புறம் வந்து நீடித்த தொழில் பண்ணுறது, ஒரு இடத்துலையே தொடர்ந்து வேலை பார்க்குறது, உத்தியோகம் கிடைக்கிறது, அரசாங்க உத்தியோகம் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் ஒரு 50% ஒரு பலன் உத்திராடத்தில் நின்றால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற ஒரு நிலை தான். அதே சமயம் அங்கே திருவோணம் என்ற போது அதுவும் சனிக்கு பகை வீடாக வர்றதுனால, சனிக்கு சந்திரன் திருவோணம் பகை வீடாக இருந்ததுனால அதுலேயும் ஒரு 50% தான். ஆக மொத்தம் 10 இடத்துல மேசராசி மேசலக்கணக்காரங்களுக்கு மாந்தி அமர்ந்தால் இந்த உத்திராடம் திருவோணம் 2 நட்சத்திரங்களுமே இந்த சனி வீட்டுக்கு பகை நட்சத்திரம். அதேபோல் செவ்வாய் நட்சத்திரமும் பகை நட்சத்திரம். 3 நட்சத்திரமும் 50% மட்டுமே நற்பலன்கள் அளிக்கும். மற்றபடி உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல பார்வை சேர்க்கை இந்த மாந்தி கிரகத்துக்கு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது மற்ற கிரகங்களின் வலிமை மாந்தியை குறைத்தாலோ அதிலிருந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் யோகங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து 12 இடம். இந்த 12 இடம்ங்கிறது இந்த மேசலக்ன மேசராசிக்காரங்களுக்கு மீன ராசியாக வரும். அது வந்து அயன சயன சுகபோக கட்டில்ஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்துல போய் மாந்தி அமரும் பொழுது முதல்ல வந்து அவர் எடுக்கிற நட்சத்திரம் பூரட்டாதி 4 பாதம். அது வந்து சாட்சாத் இந்த குருவுடைய நட்சத்திரம். அதுவும் பாக்யாதிபதியாக மேஷலக்னத்துக்கு வரும் நட்சத்திரம். அதனால் பாக்யாதிபதி 12 போகும்போது வெளிநாட்டு பாக்கியங்களும் வெளிநாட்டில் சென்று வசிக்கும் யோகங்களும் இந்த 12 இடத்து மாந்தியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதிலையும் பூரட்டாதியில் காலையில் நின்ற மாந்தி இவர்களுக்கு நிறைய ஸ்திர சொத்துக்கள், நிறைய விஷயங்களை, பூர்வீக சொத்துக்கள், தகப்பன் வழி சொத்துக்கள், இவையெல்லாம் இவர்கள் பெயருக்கு மாற்றி இவர்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். அதே போல் தர்மகாரியங்கள், கோயில் குளம் கட்டி முடிக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இந்த மாந்தி செய்து தருவார். அதே போல் இந்த 12 இடத்தில் இருக்கிற மாந்திக்கு நல்ல சுப பார்வை, நல்ல கிரக சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் இந்த 12 இடம் மிக அற்புதமான பலன்களை செய்யும் என்று இந்த மேஷராசி லக்ன